பேரறிவாளனுக்கு திமுக அரசு ஏன் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசு பேரறிவாளனுக்கு வழங்கிய இந்த சலுகை பெண் என்று சொல்லக்கூடிய நல்லி கூட வழங்கும். இப்போ பேரறிவாளனுக்கு திமுக அரசு பட்டுக்கம்பளம் விதிக்கிறதையும் மற்றவங்களை வந்து புறந்தள்ளுவதையும் எப்படி வந்து ஒரு திராவிட மாடல் அரசாக நம்ம பார்க்க முடியும். வந்து பேரறிவாளனையும் விடுதலை பண்ணிட்டு நன்னடத்தை அடிப்பில் தான் விடுதலை பண்ணணும்னு சொன்னால் அப்போ மற்ற ஆறு பேரை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே நமக்கு முழு பொறுப்போ முதல்வருடைய கையில் இருக்குது. அப்போ அந்த காவல்துறை சார்பாக கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா, அப்போது அதுக்கும் மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து தமிழக முதல்வர் வந்து விளங்கியிருந்தார். அதனால் காங்கிரஸ் கொந்தளிச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் அவங்க நிச்சயம் அது அவங்க கூட்டணி முறிவு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். அதில் மாற்று கருத்து. வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் திரு தடா ரஹீம் அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். பேரறிவாளன் விடுதலை தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஏழு தமிழர் விடுதலைன்னு சொல்லும்போது பேரறிவாளனுடைய பேர் எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அவ்வளோ பேருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஆறு பேரோட பேர் தெரியுமானே ஒரு கேள்வி. ஆனால் இவங்களுடைய குற்றச்சாட்டு, இவர்களுக்கான விடுதலை, இது எல்லாமே ஒரே நேரத்தில் பேசப்பட்டது தான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் தான் இவங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லும்போது தமிழக அரசு ஒன்றா தான் தீர்மானம் போடுது. ஆனால் பேரறிவாளனுக்கு கிடைத்த அந்த முக்கியத்துவம் மீதம் இருந்தவர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த வழக்கில் பேரறிவாளன் மீது மட்டும் அதிகமான கவனம் இருப்பதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அந்த கேள்வி வந்து இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்குற கேள்வி இது. ஏன்னு சொன்னால் பேரறிவாளனுக்கு என்ன அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் தான் எல்லாருக்குமே தண்டனை கொடுத்துருக்காங்க. தடா நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது, அதேமாதிரி உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை உறுதி செய்தது, அதன் பிறகு மறுபடியும் உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை உறுதி செய்து மூன்றாவது முறை தான் உச்ச நீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது நளினி, முருகன், சாந்தன் மற்றும் ரவிச்சந்திரன், ராபர்ட் பையாஸ், ஜெயக்குமார் போன்றவர்களுடைய பேர் வந்து வெளியே அவ்வளோவா வரல. அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் கூட அதிகமாக பயன்படுத்தலை. ஆனால் பேரறிவாளன் என்கின்ற பேர் மட்டும் வந்து அதிகமாக வந்து உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகிச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரறிவாளன் சிறையிலே இல்லை. பரோலில் வந்தார், ஃபஸ்ட்டு பரோல் 15 நாள் இருந்தாங்க, அப்புறம் 30 நாள் இருந்தாங்க, அப்புறம் 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவர் கடைசி வரைக்கும் வந்து வெளியே இருந்தார். அவன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி அவர் சிறைக்கு போயிட்டு சிறையிலேருந்து விடுதலையாகி வரார். இதுதான் வந்து நிதர்சனம். அப்போ இந்த இந்த சலுகை அரசு பேரறிவாளனுக்கு வழங்கிய இந்த சலுகை பெண் என்று சொல்லக்கூடிய நல்லி கூட வழங்கலை. புரியுங்களா? இப்போ முருகன் பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில் உண்ணாவிரதம் இருக்காப்புல. அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து விடுதலைன்னு கூட கோரிக்கை வைக்கல. தன்னுடைய மனைவி கூட பேசணும், தன் பிள்ளைகிட்ட பேசணும், எனக்கு பரோல் கொடுங்க, மனைவி கூட பேசி இது பண்ணி பரோல் கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மனிதாபிமான அற்ற கோரிக்கை அல்ல. மனிதாபிமானத்தோடு விஷயங்களை உள்வாங்கன்னா இந்த கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும். ஏன் இந்த அரசு வந்து கண்டும் காணாமல் போகுது, அவருடைய கோரிக்கைக்கு கண்டும் காணாமல் போகுது. இப்போ நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி கூட வந்து நேற்று கூட அவர் வேலூர் சிறையில் போய் சந்தித்து நீங்கள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினீங்க, நிச்சயம் வந்து இந்த அரசு உங்களுக்கு பரோல் வழங்கும் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்துருக்கு, அதனால் வந்து உண்ணாவிரதத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறத தகவல் வருது. அப்போது பேரறிவாளனுக்கு வழங்கப்பட்ட அத்தனை சலுகைகளும் அங்கே வந்து நிராகரிக்கப்படும் போது அப்போது இதில் என்ன அரசியல் சூழ்ச்சி உள்ளடங்கியிருக்கின்றதுன்னு நம்ம பார்க்கணும். என்ன விதமான அரசியல் சூழ்ச்சி இல்லை? ஆனால் இந்த இடத்துல அரசியல் சூழ்ச்சின்னு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. பேரறிவாளனுக்கான முக்கியத்துவம் இல்லை, அவரை விடுதலை செய்யணும்னு நிறைய குரல்கள் வருவதற்கான காரணம் சிறையில் அவருடைய நன்னடத்தை, அவர் வந்து படிப்புகள் அங்கே உள்ளே இருந்தபடியே உயர்கல்வி பயின்றார், அவருடைய சிறையில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார், இந்த விஷயங்களெல்லாம் வச்சு தான் சொல்லப்படுது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து சும்மாங்க. இதை நன்னடத்தையே பின்பற்றி ஆளுநர் சிறைவாசிகள் விடுதலை செய்வது என்பது சிறை விதி. ஆனால் இன்றைக்கி வந்து ஆயுதண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்ய போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் நன்னடத்தை அடிப்படையில் இல்லை. அரசியல் ரீதியாக செல்வாக்கு உள்ளவங்க பணம் கொடுத்துட்டு அவங்க வெளியே வரவங்க, ரெண்டாவது வந்து உயர் அதிகாரி சிறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு சில பல வேலைகளை பண்ணிட்டு வெளியே வரவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நன்னடத்தைன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நன்னடத்தை தம் அடிக்க, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்குது.
இப்போ இந்த ஏழு பேர் இருக்கட்டும், ஏழு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்லிடத்தில் முதன்மை இடத்துக்கு தான் வருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரியவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த நிலையில் தான் வருவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்கள் இஸ்லாமிய சிறைவாசிகள் 39 பேர் இருக்காங்க, அவங்கள நன்னடத்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாம் அந்த 7 இது 19, அப்புறமா வந்து நம்ம வீரப்பனுடைய சகோதரர் மாத்தையன் இருக்கார், அவரெல்லாம் இந்த நன்னடத்தைன்னு சொல்லிட்டு அரசு சரியான முறையில் பின்பற்றிச்சுன்னு சொன்னால் முதன்மை இடத்துக்கு இவங்க தான் வருவாங்க. அதிலேருந்த மாற்று கருத்து. ஆனால் பேரறிவாளன் மட்டும் நன்னடத்தையை வந்து பின்பற்றி விடுதலை பண்ணியிருக்காங்க, மற்ற அவங்க வழக்கை சார்ந்தால் 6 பேரை விடுதலை செய்யலை, அவங்க நன்னடத்தை விதியை பின்பற்றாதவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே பொதுதளத்தை வந்துடும். அது தவறு. அது ஏன்னு சொன்னால் இப்போ பேரறிவாளன் என்ன நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தான் மற்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை வைத்து நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், எல்லோரும் எல்லாம் யார் யாருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க நம்ம. அது சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்போ பூந்தமல்லி இது வேலூர் சிலையில் இருக்கும்போது அவங்களும் வேலூர் சிலையில் இருப்பாங்க, அவங்க அந்த பக்கம் இருப்பாங்க, நாங்கள் இந்த பக்கம் இருப்போம். ஆளுங்களை பார்க்க முடியாது, பேச முடியாது தவிர மற்றபடி எல்லாமே இருக்கும். அது பிறகு வந்து அவங்கள தனித்தனி சிறையில் பிரித்து போடும்போது அது எல்லாரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸ் பார்க்கும்போது பேரறிவாளனுக்கு எப்படி ஒரு பேரறிவாளன் எப்படி சிறையில் இருந்தாரோ அதே கேரக்டரோடு தான் மற்ற 6 பேரும் இருக்காங்க. இப்போ அதேமாரி தான் வந்து 39 இஸ்லாமிய சிறைவாசிகளும் அதே கேரக்டர் வாய்ஸ் தான் இருக்காங்களே தவிர நன்னடத்தின் போது இவங்களுக்கு தான் முதல் ப்ரொஃபஸர், ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் இவங்களுக்கு தான் கொடுக்குறோம் முதல் இது, புரியுதுங்களா? ஆனால் இவங்களுக்கு அரசு கொடுக்கறது இல்லை. கொடுக்காமல் யாரையும் வந்து அந்த கொலை இந்த கொலை பண்ணோன்னெல்லாம் விடுதலை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நன்னடத்தை பின்பற்றி விடுதலை பண்ணிட்டோம் பாருங்கன்னு சொல்லி எப்படி மற்ற மக்களை ஏமாற்றிட்டு வந்தாங்களோ அதேமாரி வந்து பேரறிவாளனையும் விடுதலை பண்ணிவிட்டு நன்னடத்தை அடிப்பில் தான் விடுதலை பண்ணணும்னு சொன்னால் அப்போ மற்ற 6 பேரை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அவங்க வந்து ஏதோ அரசியல் லாபத்துக்காக இப்படி வெவ்வேறு நபர்கள் மூலயமா இப்படி பொதுதளத்தில் இந்த சொல்லாடல் வெளியே வரும்போது நிச்சயம் அந்த 6 பேர் சார்ந்தவங்க வந்து நிச்சயம் அதை எதிரான அரசியல் களமாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால் பேரறிவாளனுக்கு திமுக அரசு ஏன் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் விடுதலை ஆகியிருக்காரு. அவர் விடுதலை ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் குற்றமற்றவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முதல்வரே கட்டி தழுவுறாரு, முதல்வர் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க, அதன் பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரை வந்து தனி விருந்து அழைச்சி விருந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் என்ன வழக்கில் அவர் சிறைக்கு போனார்ன்றதை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, ஒரு பிரதமராக இருந்தவரை கொன்று அந்த வழக்கில் சிறைக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-க்கு 5-க்கு மேற்பட்ட காவல் உயர் அதிகாரிகள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ராஜீவ்காந்தியோட சேர்ந்து காவல். அப்போது ஒரு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு நன்னடத்தை விதியில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் முதல்வரை சந்திச்சிருக்காருன்னு சொன்னால் அந்த முதல்வர் இன்றைக்கி வந்து முதல்வர் என்பது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது. ஒரு திமுக கட்சியினுடைய தலைவரை நம்ம பார்க்க முடியாது. அதுவும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையும் அவர்களில் தான் இருக்குது. இருக்கா இல்லைங்களா? காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்குது முழு பொறுப்போ முதல்வருடைய கையில் இருக்குது. அப்போ அந்த காவல்துறை சார்பாக கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போது அதுக்கும் மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து தமிழக முதல்வர் வந்து விளங்கியிருக்கார். என்னை பொறுத்தவரையில் வந்து பேரறிவாளன் நல்ல சகோதரர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது தான் நான் எங்களுடைய காலங்காலமான ஒரு போராட்டமாக இருந்து அதிலும் மாற்று கருத்து இல்லை. அதேமாதிரி டெல்லியில் வந்து டாக்டர் கிலானி அவர்களுடைய தலைமையில் ஒரு நாள் காலை முதல் மாலை வரை அடையாள உணவகம் நடத்தப்படும் போது தமிழ்நாட்டிலேருந்து இஸ்லாமியர் சார்பாக நானும் அதேமாரி வந்து இந்த 7 தமிழர்கள் சார்பாக வந்து அற்புதம்மாளும் டெல்லிக்கு வந்தோம். டெல்லியில் வந்து அற்புதம்மாளுடைய பேச்சை கூட நான் வந்து மொழிபெயர்த்து வந்து விளக்கம் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் டெல்லியில். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய போராட்டங்கள் அதெல்லாம் வந்து அவர் விடுதலை செய்யப்படணுன்றது அவங்க மட்டும் இல்லை, 6 பேர் மட்டும் இல்லை, இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் இல்லை, மாத்தையன் உட்பட எல்லாரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது என்ற இருவேர் கருத்து இல்லை. ஆனால் பேரறிவாளன் விஷயத்தில் தமிழக முதல்வர் நடந்து கொண்ட விதங்கள் பார்த்தா கொஞ்சம் ஆதேசியமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. இது போல் யாருமே நடக்க மாட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் உட்பட சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னா அதில் நியாயமும் கூட இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கொந்தளிச்சுட்டு அப்படியே விட்டுடாமல் அவங்க நிச்சயம் அது அவங்க கூட்டணி முறிவு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழக முதல் ஏன் அப்படி நடந்துக்கிட்டார்?
அப்போ நீங்கள் வந்து இவர் ராஜீவ்காந்தி விஷயத்தை விட்டுடுங்க, அவர் கூட சேர்த்த காவல் அதிகாரிகள்லாம் இருக்கா இல்லைங்களா? அப்போ நீ காவல்துறையினுடைய முழு இது உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்காச்சும் நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்றது என்னை போன்ற நடுநிலையான எல்லாருடைய கருத்தும் அவங்க இருக்குது. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் பகிர்கிறேன். ஆனால் பேரறிவாளனை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற ஆறு பேரும் தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு தொடர்புடையவங்கன்றதுனால அவங்கள வந்து அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய விடுதலையை, அவங்களுடைய பொருள் போன்ற விடுப்புகளை கூட புறக்கணிக்கிறதா எனக்கு வரக்கூடிய ஒரு ரொம்ப தகுந்த தகவல்கள்லாம் வருது. நிச்சயம் தமிழக அரசு அந்த அடிப்படையில் பேரறிவாளனை வந்து விடுதலை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போது தமிழக அரசு மீதி இருக்கக்கூடிய ஆறு பேரையும் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஊட்டிக்கு போயிருந்த முதலமைச்சர் அது தொடர்பாகவும் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சரியானதுன்னு ஏற்றுக்க முடியுமா? இல்லை இல்லை, அது நான் என்னுடைய கருத்து தான் நீங்கள் சொல்கிறேன். நான் வந்து இந்த கருத்து தான் இருக்குன்னு சொல்லலை. மேபி அப்படி இருக்குமா? ஏன் சொன்னால் நளினி வந்து பரவலுக்கு போராடுறாங்க, ஒரு பெண் இல்லையா அவங்க? நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க, அவங்க இலங்கை சேர்ந்தவர் கூட இல்லை. அவர் நளினி ஒரு பெண் பரவலுக்கு இது பண்ணுறாங்க. தன்னுடைய மகள் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளையை வந்து கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது நியாயமான கோரிக்கை தானே? அப்போ ஆயுதண்டை சிறைவாசிகள் 6 ஆண்டுகள் கடந்தாவே அவங்களுக்கு பரோல் என்கின்ற விடுவது என்பது சிறை விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அந்த சிறை விதிக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் வந்து நளினி போன்றவர்களுக்கு இந்த அரசு கொடுக்க மறுக்குதுன்ற ஒரு கேள்வி தான் இங்கே பெருசாக நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் பேரறிவாளனுக்கு அதே வழக்கில் சம்பந்த குற்றம் சாட்டப்பட்ட பேரறிவாளனுக்கு திமுக அரசு வந்ததுலேருந்து அவர் சிறைக்கு போகாத அளவுக்கு தொடர்ந்து பரோல் பரோல் பரோல்னு கொடுத்து அவரை வீட்டிலே உட்கார வச்சுருந்தாங்கன் போது, அப்போ பேரறிவாளனுக்கு திமுக அரசு பட்டுக்கம்பளம் விரிக்கிறதையும் மற்றவங்களை வந்து புறந்தள்ளுவதையும் எப்படி வந்து ஒரு திராவிட மாடல் அரசாக நம்ம பார்க்க முடியும்? நீங்கள் அந்த கவனத்தில் நீங்கள் பாருங்கள். அப்போ அடிப்படை உரிமை நீங்கள் விடுதலை செய்யுங்க, அது வேறு விஷயம். இப்போ அவங்க கேட்குறது பரோல், அந்த பரோலை கூட உங்களால் கொடுக்க முடியல, புரியுதுங்களா? இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, அதிகாரிக்கிட்ட ஆலோசனை பண்ண வேண்டியதே இல்லை தமிழக அரசு. ஏன் சொன்னால் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, மாநில அரசு 161 என்கின்ற அந்த சட்ட விதியை பின்பற்றி மாநில அரசு இவங்களை விடுதலை பண்ணி இருக்கணும். ஏன் பண்ணலை? அப்போ மாநில அரசு விடுதலை பண்ணியிருந்ததுன்னா இதில் கவர்னர் ஆளுநரோ அல்ல ஜனாதிபதியோ தலையிடத்துக்கு அதிகாரமே இல்லை. அதனால் தமிழக அரசு விடுதலை பண்ணல, அதனால் 141 என்கின்ற சட்ட விதியை பின்பற்றி நாங்கள் விடுதலை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேரறிவாளனை விடுதலை செய்வது மட்டுமல்ல, இந்த 6 பேர் உட்பட இஸ்லாமிய சிறைவாசி உட்பட நீண்ட காலமாக இருக்க அரசியல் ரீதியாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அத்தனை பேர் விடுதலை செய்யுங்கின்ற ஒரு வழியை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதன் பிறகு வந்து திமுக அரசு காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? புரியுதுங்களா? அப்போ அந்த கேள்வி வருதுங்களா? உடனே அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அதை விடுதலை பண்ணல அப்படி நீங்கள் காலம் தாழ்த்துறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறதா எங்களை போன்றவருடைய பார்வைக்கு தெரியும்.